ஹை காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரின்சி. இன்னைக்கு நம்ம டூ சார் வித் லவ் அப்படின்ற ட்ராமாவோட 5th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம லீ வந்துட்டு அந்த வேலைக்காரனோட ஃபியூனரலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க வச்சிருந்த நாள் வரைக்குமே வந்துட்டு அந்த வேலைக்காரனுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு யாருமே அவனை தேடிக்கிட்டு வரல. அதனால வந்துட்டு சரி ஓகே, அவனுக்கு ஃபியூனரல் நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்போது ஜியா வந்துட்டு கூப்பிட்றதுக்காக வருவாங்க. ஆனாலும் நம்ம லீக் வந்துட்டு அப்படி படபடன்னு இருக்குது. ஏன்னா மாட்டினா அவ்வளோதான் முடிஞ்சது சோலி. ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ மஷ்ரூம்லாம் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்குன்றது இவங்களுக்குமே தெரியும். ஸோ அதனால் எனக்கு ஒரு ஒரு நிமிஷமும் அப்படியே பக்கு பக்குன்னு இருக்குது ஜியா, எப்படி மாட்டிப்போமோ சொல்லிட்டு எப்படியே ஒரு வழியாக ஃபியூனரல் வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த பாடியை எரிச்சாதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அதெல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியே வரலாம்னு சொல்லிட்டு வரும்போது கரெக்டாக சானோ வந்து ஃபியூனரலுக்கு வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க பிள்ளருக்கு. லீக்கு செம்ம ஷாக்கு, நீ எதுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஏன் அது வேலைக்காரனோட ஃபியூனரல், ஏன் நான் வரக்கூடாது, அவன் இத்தனை நாள் இங்கே வேலை செஞ்சுருக்கான், நான் வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தா மிஸ்டர் சாங் வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி அவர் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு லீவை தான் வந்து எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் பிள்ளருக்கு. வேறு யார்கிட்டையுமே வந்து சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க போல. ஆனால் அந்த சானோட பிளானால தான் இதெல்லாம் நடந்திருக்கு. நானும் வரவனா தான் நினச்சேன், ஆனால் சான் தான் சொன்னான், என்ன இருந்தாலும் வந்து நம்ம கிட்ட வேலை பார்த்த பையன், ஸோ கடைசி மரியாதை தானே நல்லபடியாக நடத்தி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நம்ம லீக்கு செம்ம காண்டாவது. ஆனால் சானுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது, நம்ம பிளான் பண்ணி எல்லாம் போதே அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபேமிலி மட்டும் போகிறாங்கன்னு பார்த்தா கூட வேலை பார்க்குற எல்லாருமே அந்த ஃபியூனரலுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா இன்னும் தூக்கி வாரி போடுறது லீக்கு. என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடய தான் அங்கே போயிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு கடைசி மரியாதைக்காக ப்ரேயர்லாம் நடந்துட்டுருக்கு. ப்ரேயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சரி ஓகே எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்துக்கு வில்லன் வந்துட்டு போலீஸுங்களெலாம் வந்து கூட்டின்னு வந்துடுறான். கூடவே வந்துட்டு அந்த பார் லேடி இருக்காங்க, அப்புறம் இன்னொரு புதால ஒருத்தனை வந்து கூட்டின்னு வந்திருக்காங்க. அப்போ டீயன் தான் கேட்பான், என்னத்துக்கு இந்த டைமில் இந்த மாதிரி ஆளுங்களை கூட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆடா நான் ஒன்றும் பிரச்சனைலாம் பண்ணுறதுக்கு வரலப்பா, இந்த மாதிரி இந்த வேலைக்கார பையன் செத்து போயிருக்கான் இல்லையா, அவனோட சொந்தக்காரன் ஒருத்த வந்து என்கிட்ட தான் வேலை செய்கிறான், அம்மா எனக்கே அது இப்போ தான் தெரிய வந்துச்சு, சரி அதனால் வந்து கூட்டினு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமா யாராலையுமே நம்ப முடியல, என்ன இத்தனை நாள் வந்துட்டு நாங்கள் வச்சுருந்தோம் யாருமே இல்லை, திடீர்னு வந்துட்டு ஒரு வேலைக்காரன் தான் வந்துட்டு இவனோட சொந்தக்காரன் சொல்லிட்டு சொல்கிறீங்க, இது நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு ஜியா கேட்கும்போது, ஆடா நான் என்ன பொய்யா சொல்கிறேன், வேணா அவனே கிட்ட தெரிஞ்சுக்கோ அப்படின்னும் அந்தாலும் வந்து இந்த மாதிரி தூரத்தை சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து நிஜமாவே வந்துட்டு ஒரு ஆக்சிடென்டாக தான் செத்து போனானா, இல்லை வேற யாரா சாவடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கு. அதனால தான் போலீஸையும் கூட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இப்போ இறுதி மரியாதைலாம் வந்து செலுத்துகிற மாதிரி இல்லை, அவனுக்கு வந்து அடாப்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதாவது அவன் வந்து அவனோட சொந்தக்காரன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து பண்ணி தான் ஆகணுன்ற நிலமையில தான் இப்போ இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் வந்து போலீஸும் வந்துட்டு இன்வால்வ் ஆகிறதுனால நம்ம லீ அதுக்கப்புறம் ஜியா இவங்க ரெண்டு பேரில் ஒன்றுமே பண்ண முடியல. லீக்கு பயங்கர பயமாயிடுது, என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டன் ஆகி பார்த்துட்டு இருக்கா. ஜியா பக்கத்தில் வந்துட்டு, நீங்கள் பயப்படாதீங்கம்மா, அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்னு சொல்லிட்டுனா நான் பேக்கப்பாக ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த பாக்ஸ் வந்து பிடிச்சி ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணோன்னே ஏகப்பட்ட எலிங்க அங்கேருந்து ஓடிட்டு இருக்குங்க. எல்லாம் அந்த ஜியாவோட வேலை தான் போல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்துட்டு டெட் பாடி எடுத்து பார்த்தா அங்கே ஃபேஸே சுத்தமாக தெரியலை, அப்படியே ஃபேஸ் எல்லாம் வந்து இதுவாகி ஒரு எலும்பு குண்டு மாதிரி தான் தெரிகிற மாதிரி இருக்குது. அதுவும் கீழே வேறு விழுந்திருக்கும், ஏன்னா அந்த எலிலாம் வந்துட்டு பயந்துருவாங்க, டக்குன்னு அது வந்து கீழே தள்ளி விட்டுருவாங்க அந்த டெட் பாடியை. அதை வந்து திருப்பி பார்க்கும்போது ஃபேஸே வந்து சுத்தமாக தெரியல. ஸோ ஃபேஸே சுத்தமாக தெரியாததுனால இது வந்து இந்த வேலைக்காரன் தானா அப்படிங்கிற ஒரு டவுட்டே வர அளவுக்கு ஆயிடுது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு வித குழப்பத்தோடய பார்த்துட்டு இருக்கேன். நம்ம சான் வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க போல இருக்கு. அவங்க டக்குன்னு அந்த டெட் பாடியை பார்த்துட்டு, இல்லை இது வந்து அந்த வேலைக்காரனோட உடம்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாங்குக்கு செம்ம காண்டது, அம்மா சும்மா சும்மா எதனா சொல்லிட்டே இருக்காதிங்கம்மா, வாய மூட்டுருங்கம்மா, அந்த இடத்துல பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது, டே நான் உண்மையாக தான் சொல்கிறேன், இது வந்து வேலைக்காரனோட டெட் பாடியே கிடையாது, இங்கே பாரு அந்த டெட் பாடியில் வெள்ள முடியல இருக்கு, நம்ம வேலைக்காரன் செத்து பண்ண வந்து எவ்வளோ சின்ன பையன், அவனுக்கு எங்கேருந்து வந்துச்சு வெள்ள முடி, அது மட்டும் இல்லாமல் அவன் உடம்புக்கும் என் உடம்புக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாடுறா, அதெல்லாம் விடு, இப்போ ரீசெண்டாக செத்து போன மாதிரி இருக்கு என்னோட உடம்பு, பட் அவன் செத்து போய் எவ்வளோ நாள் ஆகுது இதுலேருந்து தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஏற்றி விடுவோம், அவ்வளோதான், கண்டிப்பாக அந்த டெட் பாடியை வந்துட்டு அடாப்சி ரிப்போர்ட் பண்ணியே அவனும் சொல்லிட்டு போலீஸ் வந்து முடிவு பண்ணிடுறாங்க. அதனால் நடக்கிறது அந்த ஃபியூனரல் வந்துட்டு சுத்தமாக நடக்கவே இல்லை அப்படின்னு நின்று போயிடுது. அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க போல இருக்கு. வீட்டுக்குள்ளே வந்தோன்னே மிஸ்டர் சாங் வந்துட்டு பயங்கரமாக கத்துறாரு, என்ன நடக்குது இங்கே, இல்லையே இது எல்லாத்துக்கு நீ தான் காரணமா, சொல்லு நீ தான் அந்த டெட் பாடி வந்து மாற்றி வச்சியா, சொல்லு ஒழுங்கு மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி கேட்டுட்ருக்காரு. அதாவது இந்த சான் வந்துட்டு நம்ம லீ மேலே வந்துட்டு பழி போட்டு பேசுவோம், சுற்றி இருக்கிறவங்க வந்துட்டு ஓரளவுக்கு மேலே நம்பவே ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. ஸோ அவர் இந்த மாதிரி சந்தேகப்பட்டு கேட்கவும்
நம்ம லீவ் வந்துட்டு இல்லை நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போதே சானுமே அங்கே வந்துட்டு சும்மா உசுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்கோம். லீக்கு காண்டாயிருது, நீ எதுக்கு சும்மா சும்மா என்னையே வந்து சொல்லிட்டு இருக்க, சரி ஓகே வில்லன் வந்துட்டு இங்கே எப்படி வந்தான், அவனுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும், அவன் வந்ததுக்கு நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவொன்னே உடனே மிஸ்டர் சாங்க் வந்து காண்டாயிருது, ஓ அப்போ நீ தான் சொன்னியா, உன்னால தான் அந்த வில்லன் வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவன எனக்கு எப்படி தெரியும் அவன் எப்படி வந்தான்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் காசி பேசிட்டு இருந்திருப்பாங்க, அது எதுனா யார் மூலியமானா வந்துட்டு அப்படியே அந்த அளவுக்கு போயிருக்கும், அதனால அவர் இங்கே வந்திருப்பாரு, இதில் நான் என்ன பண்ணேன், நானும் எதுவும் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது மிஸ்டர் சாங் வந்துட்டு இந்த விஷயத்தில் மட்டும் நம்ம ஃபேமிலியில் இருக்க யாரும் வந்துட்டு சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு மட்டும் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் யார் என்னதெல்லாம் பார்க்கவே மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைட் ட்ராகன் அசோசியேஷனுக்கு வந்து இந்த விஷயம் போச்சு அப்படின்னா கடைசியில் இந்த ஃபைட் ட்ராகன் அசோசியேஷன் வந்துட்டு என்ன முடிவு எடுக்குதோ அதுபடி தான் நான் நடக்கிற மாதிரி இருக்கும், யாருக்கும் நான் எந்த பாரபட்சமும் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவார். நம்ம லீக்காக செம்ம காண்டாவது சான் மேலே நார்மலாக முடிக்க வேண்டிய இந்த விஷயத்தை வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி இழுத்து விட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீக்கும் வந்து சந்தேகம் இருக்குது, அந்த வில்லை வந்துட்டு இங்கே வந்ததுக்கு வந்துட்டு சாந்த ரீசனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்கன்றது வந்து இந்த விஷயத்தில் மாறி மாறி போட்டி போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம யாங்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக பூவாக்கிட்ட தான் போவான், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி நம்ம யாங்கும் சரி டியானும் சரி பூவாக்கிட்ட போயிட்டு அங்கே போயிட்டு சோகமாக உட்காந்துட்டு இருக்கும்போது பூவா வந்துட்டு கொஞ்சம் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க, அந்த பிரச்சனை பற்றி எதுவும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அங்கே டியான் இருப்பான்னு சொல்லிட்டு தான் நம்ம யாங் வந்துட்டு போயிருப்பான், பட் அங்கே இல்லைன்னா வேறு எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டு வந்தா இந்த பக்கம் நம்ம டியான் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படி யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கான், அதாவது இதுக்கு முன்னாடி அந்த ஃபியூனரல் கிட்டே நடந்துட்டு இருந்த விஷயத்தை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கான், என்ன அப்படின்னு அந்த வில்லன் வந்து சொல்லியிருப்பான், ஆமாம் அந்த வேலைக்கரப்பையன் சாவறதுக்கு முன்னாடி லீ கூட தான் சண்டை போட்டிருந்தானாமே அவங்க ரெண்டு பேருக்கும் இது பிரச்சனையாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து முக்கிய ரீசனாக சொல்லி தான் அவன் உள்ளே வந்திருப்பான். ஸோ எல்லாம் சுற்றி விளைச்சி பார்க்கும்போது அவங்க அம்மா கிட்ட தான் வந்து நிற்கிது, ஸோ அம்மா தான் இதில் வந்து காரணமாக இருந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு யாங் வந்துட்டு என்னாச்சு நீ பூவா கிட்ட இருப்பேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி அங்கே போனேன் நீ அங்கே இல்லை இங்கே உட்காந்துட்டு இருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவனால் சொல்ல முடியல, சொல்கிறதுக்கு ரொம்பவே யோசிக்கிறான், ஆனால் வந்து அழுக ஆரம்பிக்கிறான், ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான், அது வந்து யாங்க்கு நல்லாவே புரியுது, உன்னால் வந்துட்டு என்னால் இந்த விஷயமும் ஷேர் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல ஆனால் தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ்ஸாக மட்டும் ஃபீல் பண்ணாத, எல்லா பிரச்சனையும் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும், எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்திட்டே இருக்கும்போது நம்ம டியான் வந்துட்டு இல்லை எனக்கு இது வந்து சரியாகவும் தெரில, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது, ஏன்னா அந்த விஷயம் எல்லாமே என்னால் தான் நடக்குது, அந்த வேலைக்காரன் வந்துட்டு என்னால் தான் செத்துப்போனான், என்னோடய சீக்ரெட்டால் தான் அவன் செத்துப்போனான், என்னோடய சீக்ரெட் என்ன தெரியுமா என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரான் அவன், நான் ஒரு கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரான், ஆனால் ரொம்ப யோசிக்கிறான், ஏன்னா அவனுக்கு அந்த உண்மையை சொல்லி ஃபேஸ் பண்ணுற அந்த தைரியம் இல்லை போல், ரொம்ப யோசிக்கும் போது நம்ம யாங்க்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா அவனுக்கு புரியுது அவன் எந்த அளவுக்கு வழியோடு அந்த விஷயத்த சொல்ல வரான்னு சொல்லிட்டு உன்னை கிட்ட போயிட்ட இல்லை நீ சொல்ல வேண்டாம், நீ யாராக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி நீ எப்படி இருந்தாலும் சரி நான் எப்போவுமே உன் பக்கம்தான் இருப்பேன், உனக்கு எல்லா விஷயத்துலையும் நான் ஹெல்ப் பண்ணுவேன் சரியா, தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆறுதலாக சொல்லுவான். அவன் சொன்ன அந்த ஆறுதலாக நான் அந்த ரெண்டு வாரத்திலேயே நம்ம டியான் வந்துட்டு அப்படி லைட்டாக சிரிக்க ஆரம்பிச்சிருவான், அவ்வளோ வழியில் இருந்தவன் யாங்க சொன்ன அந்த ஒரு ஆறுதல் வார்த்தையினால அவ்வளோ சந்தோஷப்படுவான். இந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பியோட பாண்டிங் வந்து அதிகமாக பார்க்கவே முடியாது. இந்த சீரியஸ்லேயே வந்துட்டு எனக்கு அந்த லீட் ரோல் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா டியான் அதுக்கப்புறம் ஜியோ இவங்க ரெண்டு பேரோட சேர்த்து வச்சு பார்க்குறத விடவும் இந்த அண்ணன் தம்பியோட கெமிஸ்ட்ரி வந்து பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு அண்ணன் தம்பியை இவங்கள பார்க்குறதுக்கு, ஏன்னா அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு இந்த மாதிரிலாம் வந்து அதிகமாக பார்க்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி இங்கே அவனை ஒரு வழியாக நம்ம யாங்க சமாதானப்படுத்த அதுக்கப்புறம் நம்ம டியான் வந்துட்டு லீயை தான் வந்து பார்க்கறதுக்காக போகிறான், போயிட்டு இந்த மாதிரி என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியலம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் சொல்லுங்கம்மா என்னோடய சீக்ரெட்டால் தான் வந்து செத்துப்போனானா, இதில் உங்களுக்கு எதனா சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன்டா இந்த மாதிரிலாம் சொல்கிறேன் நான் தான் சொல்லிட்டல எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே அவன் சொல்லுவான் இல்லைம்மா சான் வந்துட்டு நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்கள ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஆனால் கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறதுக்கு நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து லிங்காக வர மாதிரி தான் இருக்குது அப்படின்னு, அப்போ நீ வந்து நான் தான் பண்ணிருப்பேன் சொல்லிட்டு கன்ஃபார்மாக நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லைம்மா நான் அவங்க மேலே சந்தேகப்படுறேன்ட்டு சொல்ல முடியாது, உங்களை நம்பலன்னு சொல்ல முடியாது, ஆனால் நான் நினைக்கிறதெல்லாம் ஒரே விஷயந்தான் என்னோடய சீக்ரெட்டால் யாருமே இங்கே சாகக்கூடாது என்னால் யாரும் இங்கே சாகக்கூடாதுன்றதை மட்டும்தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்லைடா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீ தேவையில்லாமல் யோசிக்காத, அதான் அந்த பிரச்சனை வந்துட்டு போலீஸ்கிட்ட போயிடுச்சு இல்லையா, ஸோ அந்த போலீஸே எல்லாமே பார்த்துப்பாங்க அதனால் கண்டிப்பாக உண்மை தெரிய வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு மரத்துக்கீழே திடீர்னு நிறைய மஷ்ரூம்லாம் வந்து முளைச்சிருக்கு, அங்கே வேலை பார்க்குற அந்த சமையல்கார லேடிஸ்லாம் வந்து பார்த்துட்டு ஏ இங்கே பாரு இவ்வளோ மஷ்ரூம் முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு ஆசையாக பறிச்சிட்டுலாம் போயிட்டுருக்காங்க போல இருக்கு, பறிச்சுட்டு போயிட்டு திரும்ப வரத்துக்குள்ளே அந்த இடத்துல ஜியா வந்து பார்த்துடுறாங்க,
என்ன இங்கே இவ்வளோ மஷ்ரூம் முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த வேலைக்காரனோட டெட் பாடியை இங்கே தான் நம்ம ஜியா வந்துட்டு புதைச்சி வச்சுருக்காங்க. அவன் உடம்புலேருந்து ஆல்ரெடி மஷ்ரூம்லாம் முளைச்சிட்ருக்கு இல்லையா, ஸோ மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருக்கிறதுனால அந்த மஷ்ரூம் வந்துட்டு மேலே வரைக்கும் வந்துட்டு ஃபுல்லாக படர்ந்து வளர்ந்துருக்கு. ஸோ இதை பார்க்குறவங்க அது எல்லாத்தையும் வந்துட்டு வெட்டி போடணும்னு சொல்லிட்டு வெட்டிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த சமையல்கார லேடிஸ்லாம் வந்துட்டு, ஆ ஜியா நீங்களும் வந்துட்டு மஷ்ரூம்லாம் எடுக்கிறீங்களா, நாங்கள் ஆல்ரெடி ஒரு ரவுண்டு எடுத்துகிட்டு போயிட்டோம், இது சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த மாதிரி முழிச்சிட்டு இருக்கேன். அங்கே பார்த்தா ஒரு 4-5 பேர் அப்படி போயிட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு என்னாச்சு இங்கே ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுவா அது ஒன்றும் இல்லை, இங்கே பக்கத்தில் வந்துட்டு பங்கர் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பதுங்குறதுக்காக ஒரு இடத்த வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அது வார் டைம் போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு இடத்த தான் வந்துட்டு அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஜியாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த விஷயத்த போயிட்டு லீக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. லீக்கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ இந்த மாதிரி வந்து மஷ்ரூம் வந்து முளைச்சிட்டே இருக்கிறதுனால அதை வெட்ட வெட்ட இப்போ முளைச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறது, வேறு இடத்துல மாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ நிறைய பேர் வந்துட்டு அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆள் நடமாட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அந்த டெட் பாடியை வந்துட்டு மாற்றி வைக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது லீக் பயங்கர டென்ஷன் ஆகுது. ஏற்கனவே அந்த சான் வந்துட்டு நான் அதிகமாக பிளேம் பண்ணிட்டு இருக்கா, இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து லைட்டாக அவளுக்கு சந்தேகத்தை கொடுத்தா கூட போதும், மொத்த விஷயமும் டோட்டலாக வந்து ஸ்பாயில் ஆகிடும். கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி அந்த டெட் பாடியை வந்துட்டு மாற்றியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே யோசிச்சுட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம டியானா பார்க்கறதுக்காக பின் வந்து வந்திருப்பா. ரெண்டு பேரும் உட்காந்து எப்பவும் போல தான் பேசலாம்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம டியான் மட்டும் தான் பேசிகிட்டு இருப்பான். பின்னுக்கு வந்துட்டு மைண்டு ஃபுல்லாக வேற எங்கேயும் இருக்கும். அவள் வந்து டிஸ்டர்பாக இருக்கிறது வந்துட்டு டியானுக்கு நல்லாவே தெரியுது. கூப்பிட்டு என்னாச்சு பின்ன ஒரு மாதிரி இருக்கீங்க, நான் எதுவும் தொலை கொடுக்குறேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சச்சா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம யாங் வந்துட்டு கிராஸ் பண்ணி போவான். அவனை பார்த்தோன்னா டியான் வந்துட்டு டே வாடா நம்ம எல்லாம் உட்காந்து ஒன்றா பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை இல்லை நான் அவனை மூணாவது மனுஷனாக வந்து உள்ள நுழையத்துக்கு விரும்பலை, நீங்களே பேசிக்குவோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனே பின் வந்துட்டு, ஆமாம் ஆமாம் என்னத்துக்கு அவங்களாம் வந்துக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, இந்த மாதிரி மாறி மாறி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பேற்றிக்கிறாங்க. ஏன்னா நம்ம யாங்க்கு வந்துட்டு இவன் மேலே கோவம் இருக்கும், ஏன்னா வெறுப்புமே இல்லாத ஒரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, இவளுக்கும் வந்துட்டு கோவம் இருக்கும், ஏன்னா வந்து பேசாமல் அவன் அவாய்ட் பண்ணிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவளுக்கும் மனசில் கொஞ்சம் ஃபீலிங் இருக்க தானே செய்யுது. ஸோ அதனால் ஸோ இந்த மாதிரி மாறி மாறி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவோம். அவன் வந்து கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுவான். போனதுக்கப்புறமா நம்ம டியானுக்கு வந்துட்டு நல்லாவே புரியுது ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம யாங்க போனோடனே பின்ன வந்துட்டு ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துட்டு இருப்பாளா, இதை பார்க்குற டியான் வந்துட்டு பின்ன கூப்பிட்டு இந்த மாதிரி உனக்கு ஒரு கதை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையோட பேரை சொல்லிட்டு அந்த கதையை வந்து சொல்ல ஆரம்பிப்பான். ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ஒருத்தர் மேலே லவ் இருந்துச்சு, ஆனால் அவளுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்றதுக்காக விருப்பமே இல்லாத ஒரு லைஃப்குள்ளே போயிடுவா. ஆனால் கொஞ்ச நாளே அவர் வழி இல்லாமல் அவள் லவ் பண்ண அந்த பர்சன் வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிடுவான். கொஞ்ச நாள் கழித்து இவளுக்குமே வந்து முடிவு நல்ல விதமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரி ஓகே டியான் இந்த கதையை என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னும் போது, நீ நல்லா யோசிக்கணுன்றதுனால தான் இந்த கதையை நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறதுனால ஒரு லைஃப்குள்ளே போகக்கூடாது, அதாவது வாழ்கிற வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணி வாழணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம டியானே கேட்பான், இந்த மாதிரி வேறு யார் மேலாம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, வேறு யாரோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே பின் வந்து ஒத்துக்கிறேன், ஆமாம் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு அவங்க கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் அதெல்லாமே எனக்கு மறைஞ்சு போயிடுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்காக பேசிக்கிட்டு, அதுக்கப்புறமா இல்லை என்ன இருந்தாலும் நான் அப்பாக்காக வந்து இந்த லைஃப் வந்து ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாள். அதுக்கு வந்து டியான் சொல்லுவான், இல்லை இல்லை நீ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ ஏன் தேவையில்லாமல் கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டுருக்க, நீ ஆல்ரெடி நல்லா பொண்ணு தானே, உண்மையாக இருக்க பொண்ணு தான், உன்னோட ஃபேமிலிக்காக நீ என்ன செய்யணுமோ உன்னோட பெஸ்ட் நீ கொடுத்துட்டு தான் இருக்க, ஆனால் அதுக்காக உன்னோட லைஃப்பை வந்துட்டு மற்றவங்களுக்காக வந்துட்டு விருப்பமே இல்லாத ஒரு லைஃப்குள்ளே போன நினைக்காத, உனக்கு பிடிச்ச லைஃப்பை மட்டும் நீ தேர்ந்தெடுத்துக்கோ, உன்னோட வாழ்க்கையை வந்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வந்து நீ சூஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம டியான் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக பேசுவான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு பிரதராக ஒரு ஃப்ரெண்டாக கண்டிப்பாக என்னோட சப்போர்ட் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதை வந்துட்டு நம்ம பின் எதிர்பார்த்துருக்கே மாட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டியான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பா. பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உன்னோட லைஃப் வந்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி நீ கொண்டு போ, இந்த வீடு பிரச்சனை தான் உனக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னா அதை வேற எப்படி வந்து சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு நீ யோசி, எதுக்குமே வந்துட்டு வழி இல்லாமல் இருக்காது, நீ அந்த மாதிரி யோசிச்சு ஏதாவது ஒரு பிளான் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஐடியாலாம் கொடுப்பான். ஆமாம் இல்லை இதுவும் கரெக்டு தான் இல்லை, நான் வந்துட்டு இந்த மாதிரி உங்களை கல்யாணம் பண்ணிட்டு தான் அந்த பிரச்சனையை தீர்க்கணுன்ட்டு இல்லை, வேறு வழியில் கூட யோசிக்கல, சே எனக்கு இது தோணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நான் நிறைய பணம் சம்பாரிச்சுட்டு நான் என்னோடய வீட்டை வந்து அடைக்கிறதுக்கா என்னோடய வீட்டை மீட்கிறதுக்கான முயற்சியில் நான் இறங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பான். ஓகே ஆல் தி பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு
அந்த பர்சன் யாங்க தானே அங்கே நின்றுட்டு இருக்கான் பாரு அப்படின்னு ஒன்னே. என்ன சொல்கிறீங்க, நான் லவ் பண்ணுற பர்சன் வந்து யாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே யாங்க எல்லாத்தையும் நின்று பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். இவன் வந்துட்டு அவன் கூட இருக்கும்போது ஹாப்பியாக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறதெல்லாம் பார்த்து அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பான். அவனுக்கு இப்போ ஃபுல்லாக செம்ம ஹாப்பி. அவனை பார்த்தவொடனே நம்ம பின்னுக்கு வந்து வெக்கம் வந்துடுது, ஐயோ நான் கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கு அங்கேருந்து போயிடுவாளா. அவனே பின்னாடியே வந்துட்டு நம்ம யாங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போவான். ஆனால் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம டியானுக்கு வந்துட்டு ஒரு சல்யூட்டு கொடுத்துட்டு தான் போவான். ஏன்னா என்ன இருந்தாலும் அண்ணன் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கான் இல்லையா. ஸோ நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணே நம்ம தம்பிக்காக விட்டு கொடுத்துருக்கான். அவன் தேங்க்ஸை சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டுருக்கான். போயிட்டு எங்கே நீ பட்டுக்கு போயிட்டே இருக்க அப்படின்னும் போது, ஆமாம் நீயே இப்போ என் பின்னாடி வந்துட்டு இருக்க, ஒன்றும் இல்லை. ஏன் வரக்கூடாதா? ஆமாம் வரக்கூடாது. ஆமாம் நீ என்ன சும்மா பல காமிச்சு சிரிச்சுட்டே இருக்க, என்ன உனக்கு இப்போ பிரச்சனை? ரொம்ப ஹாப்பியாக இருக்க சிரிக்கிறேன், சிரிக்கிறது ஒரு தப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு. அது மட்டும் இல்லாமல் நீ தான் சொன்னியே உனக்கு பிடிச்ச அந்த லவ் லைஃப்பை தான் தேர்ந்தெடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னும் போது, ஆமாம் சொன்னேன் அந்த லவ் பார்ட்னர் வந்து நீ கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஐயோ என் மனசெல்லாம் வலிக்குதே, சரி போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு எங்கே போகிற, வா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்னோடய பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமா போனோம் அப்படி சிரிச்சுக்கிட்டே திரும்பிக்கிட்டு வருவான். கண்டிப்பாக நீ சொன்னாலும் சொல்லலனாலும் உன்னோட பிரச்சனை நான் தனியாக உன ஃபேஸ் பண்ண விட மாட்டேன், உனக்கு எவ்வளோ பிரச்சனை நடந்தாலுமே அதுக்கு கண்டிப்பாக நான் அவன் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு வாக்கு கொடுப்பான். ஸோ இப்படியே ஒரு வழியாக இந்த ஒரு ஜோடி வந்து ஒன்று சேர்றாங்க. இவங்க ரெண்டு பேரோட பேர் கூட ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்குது. இதை பார்க்குற டியானுக்கு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நம்ம தம்பி வந்துட்டு பிடிச்ச பொண்ணோட இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம டியான் வந்துட்டு நம்ம புவாக்கிட்ட தான் போயிட்டுருப்பான். அங்கே போயிட்டு புவா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வந்துட்டு நான் ஷேடோ பிளே மாதிரி வந்து பண்ணி காமிக்கணும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதுக்காக எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், நல்லா கொஞ்சம் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாருப்பா இங்கே இருக்கா? உடனே நம்ம டியான் வந்துட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு, ஆமாம் எனக்கு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்டுக்கு வயசு 7 ஆகுது, ஒரு ஃப்ரெண்டுக்கு வயசு 9 ஆகுது, இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வயசு 20 ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லுவான். உடனே பூவா வந்துட்டு, என்ன முகத்தில் இப்படி ஒரு சிரிப்பு இருக்கு, இந்த மாதிரி உன்னை சிரிக்க வச்சு அந்த ஃப்ரெண்ட்ஸை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி ஆர்வமாக கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம டியான் சொன்ன மாதிரி அவன் கொண்டு போன அந்த ஷீட்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம டியான் வந்து சொன்ன மாதிரியே ஜியோட வீட்டுக்கு வருவான். அந்த குட்டி பசங்க ரெண்டு பேரும் வந்து உள்ள உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்க. இவன் உடனே கூப்பிட்ட உடனே ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக போய் எழுந்து போவாங்க. உடனே ஜியோ வந்துட்டு, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட என்ன சொன்னேன், வீட்டுக்கு வராதுன்னு தான் நான் சொன்னேன், இப்போ நீ ஏன் வந்த, நீ ஒன்று வரத்தவளை போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நான் ஒன்று உனக்காக வரலையே, இந்த குட்டி பசங்களுக்காக தான் வந்தேன், நான் ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் இவங்களுக்கு வந்து படம் போட்டு காமிக்க போகிறேன்னு சொல்லிட்டு, அதை எப்படி நான் விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே குட்டி பசங்களுக்கு வந்து, இல்லை அண்ணா ப்ளீஸ் அண்ணா அவர் வந்து துரத்தாதீங்க, அவர் இருக்கட்டும் ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொன்னதுக்கப்புறம், இப்போ என்ன சொல்ல போகிற, குட்டி பசங்களை வந்துட்டு கஷ்டப்படுத்த போறியா அப்படின்னவும், எப்படியோ பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அவன் அமைதியாக விட்டுடுறான். நம்ம டியான் வந்துட்டு அதெல்லாம் பெருசாக கண்டுக்காமல் குட்டி பசங்களுக்கு வந்து படம் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஒயிட் ஸ்க்ரீன் மாதிரி போட்டு ஃபுல்லாக விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அந்த ஷேடோ பிளே மாதிரி போட்டு காமிச்சிட்ருக்கான். என்ன ஸ்டோரியை காமிக்க போகிறேன், ஆஸ் யூஷுவலாக அவனுக்கு பிடிச்ச அந்த ஒயிட் ஸ்னேக் ஓபேரா அந்த ஸ்டோரியை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கான் போல இருக்கு. ஆனால் ரெண்டு கை வச்சு பண்ணிகிட்டு இருக்கான், பட் ஆனாலும் மூணாவது ஒரு கை தேவைப்படுது. இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த குட்டி பசங்க வந்துட்டு, அண்ணா போய் ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ வந்து சொல்லுவேன். இவனும் ஒரு வழி இல்லாமல் போய் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். ஒரு வழியாக அந்த கதையுமே வந்துட்டு சொல்லி முடிச்சிடுறான். எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா திரும்ப வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம ஜியோ தான் வந்து கொண்டு வந்து விடுவான் வெளியே. அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது கடைசியாக, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தயவு செஞ்சு சொல்கிறேன் இனிமேல் நீங்கள் வராத, வரவே வராத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஏன் அந்த மாதிரி சொல்கிற அப்படின்னு, நான் தான் சொன்னேன்ல நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாது, நான் இருக்கிற இதுவே வேற நீ வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நம்ம டியானுக்கு அதெல்லாம் காதில் ஏறவே ஏறாது. பரவாயில்ல நான் திரும்ப வருவேன், இதே மாதிரி திட்டினாலும் பரவாயில்ல நான் திரும்ப வருவேன் அப்படிங்கிற மாதிரியே அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம ஜியோக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. அவனும் அப்படி திரும்ப போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம டியான் யோசிக்கிறான், டார்ச் லைட்டை வந்துட்டு நம்ம ஜியோ வீட்டிலே மறந்து விட்டுருப்பான் போல இருக்கு. ஸோ அதனால் வந்து அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஜியோவும் வந்துட்டு அவனோட வீட்டுக்கு அப்படி ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வில்லன் வருவான். வில்லனை பார்த்தோன்னா, இங்கே என்ன பண்ணுறீங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்பான். நம்ம ஜியோ கேட்காமலே நம்ம ஜியோட தங்கச்சிக்கு கொடுக்க வேண்டிய அந்த மருந்தை வந்துட்டு அவன் எடுத்து கொடுப்பான். ரொம்ப தேங்க்ஸுங்க ஐயா, இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற அந்த மருந்தினால தான் என் தங்கச்சி வந்துட்டு சரியாயிட்டே வந்துட்டு இருக்கா, நானும் வேறு எங்கெங்கேயோ மெடிசன் வந்து வாங்கி பார்த்துட்டேன் பட் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது, நீங்கள் கொடுக்குற மருந்து மட்டும்தான் என் தங்கச்சிக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே அந்த வில்லனோட அசிஸ்டண்ட் வந்துட்டு, இந்த அளவுக்கு நீ கேட்காமலே வந்துட்டு எங்கள் ஐயா உதவி பண்ணுறாரு அப்படின்னா அப்போ நீ அவருக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணுன்றதை வந்து தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஏன் அந்த மாதிரிலாம் சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் சொல்லாத, ஆல்ரெடி ஜியோ வந்துட்டு நமக்கு உண்மையாக கரெக்டான ஒரு ஆளாக தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த வில்லன் சொல்லிட்டு இருப்பான்.
அப்போ நம்ம ஜியோ வந்துட்டு இந்த மாதிரி என் தங்கச்சிக்கு கொடுக்கணும் மெடிசன் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, அதுக்கான ஃபார்முலா வந்துட்டு என்கிட்ட கொடுங்க, நானே வந்து ரெடி பண்ணிப்பேன்ல, அடிக்கடி உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது பண்ணி கேட்ட உடனே நீ ரெடியாரு உனக்கு ஒரு வேலை காத்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அதனால தான் இந்த மாதிரி மருந்து கொடுத்துட்டு போகிறான் போல இருக்கு. என்னமோ தாராள மனசை அப்படி சும்மா வந்து கொடுத்துட்டு போகிற மாதிரியே வந்து பேசிட்டு போகிறான் அந்த வில்லப்பய புள்ள. இந்த மாதிரி இவன் வாங்கிட்டு இருக்கிறத வந்துட்டு நம்ம டியான் வந்துட்டு பார்த்துருவான். ஏன்னா திரும்ப டார்ச் எடுக்கிறதுக்காக வந்திருப்பான் இல்லையா, அப்போ பார்த்துருவான். இவன் வந்து வீட்டுக்குள்ளே போகலான்னு வரும்போது ஜியோவை வந்துட்டு கூப்பிட்டுட்டு, இந்த மாதிரி நான் பார்த்தேன் அந்த வில்லன் கூட நீ பேசிட்டு இருந்தியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீ என்ன ஸ்பை வேலை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ வந்து கோவப்படுவான். இல்லை இல்லை நான் வந்து டார்ச்சை மறந்து வச்சுட்டு அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன், அப்போ தான் நான் பார்த்தேன் அவன் வந்து நல்லவன் கிடையாதுன்னு உனக்கு தெரியும் தானே, அவன் கெட்டவன் தானே, அது அவன்கிட்டயே நீ பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, எனக்கு தெரியும் தான் ஆனால் என்ன பண்ணுறது என்னோடய நிலமை அந்த மாதிரி அவனை டிபெண்ட் பண்ணி தான் என்னோடய வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, எல்லாம் எனக்கு புரியுது ஆனாலும் அவன்கிட்ட வச்சுக்காத, அவன் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அவன்கிட்ட பேசுறது நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ சொல்கிறது கரெக்டு தான்ப்பா ஆனால் என்னோடய லைஃப் இந்த மாதிரி இருக்குது, என்ன இருந்தாலும் அவன் வந்து ரிச்சான ஆள், அவன்கிட்ட பவர்லாம் இருக்குது, என்கிட்ட தான் ஒன்றுமே இல்லையே, அவனை டிபெண்ட் பண்ணி தானே நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்படியா சரி ஓகே, இனிமே உனக்கு எதனா ஒரு உதவி தேவைப்பட்டது அப்படின்னா அந்த இடத்துல நீ சூஸ் பண்ணுறாலும் நானாக தான் இருக்கணும், அவன்கிட்ட போகாத, நீ என்கிட்ட வா, என்கிட்ட ஹெல்ப் கேளு, என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி நான் உன்னை பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்படியா அவங்க அப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் சொல்ல மாட்டேன் எங்கள் அப்பா யாருன்னு சொல்லிட்டு, நான் சொன்னேன் அப்படின்னா நீ திரும்ப வந்துட்டு நீ ரிச்சு நான் போகிற சொல்லிட்டு நீ வேறுபாடில் பேச ஆரம்பிச்சிருவே, அதெல்லாம் செட் ஆகாது, ஸோ உனக்கு ஹெல்ப் வேணும்னா நீ சொல்லு, கண்டிப்பாக நான் உனக்காக செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இந்த பக்கம் நம்ம ஜியா வந்துட்டு ஒரு இடத்த போய் நோட்டம் விட்டுட்டு இருக்காங்க. அது என்ன இடம் அப்படின்னா, ஒரு டெட் பாடி ஒன்று வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க இல்லையா, அதாவது வேலைக்காரனோட டெட் பாடிக்கு பதிலாக வேற ஒன்று மாறி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு பத்திரமா வச்சுருந்துருக்காங்க, அதுக்கு ரெண்டு பாடி கடை வரை போட்டு வச்சுருக்காங்க அந்த வில்லை. ஸோ இதை தான் வந்துட்டு ஜியா வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டு லீக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, உடனே அடுத்த பாயசத்தை போட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜியா வந்துட்டு திரும்ப வந்து மருந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. அது அந்த பவுடர் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த வேலைக்காரனை கொண்டாங்களே அந்த ஒரு பவுடர் தான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லியோ வந்துட்டு அந்த பவுடரை பற்றின வந்து கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு வெறும் பூச்சியில் மட்டும்தானே முளைக்கும்னு சொல்லிட்டு சொல்கிற, அப்புறம் எப்படி அது வந்து மனுஷங்களையும் முளைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அது ஒன்றும் இல்லைம்மா, இதில் வந்துட்டு சில ஹெர்பல்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்ப்பேன், அதெல்லாம் விட முக்கியமாக பிளட்டு ஹியூமன் பிளட்டை வந்து இதில் சேர்க்கணும், அப்படி சேர்த்தனா அது கண்டிப்பாக ஹியூமனுக்கு வந்துட்டு எதிராக தான் அது வந்து திரும்பும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஹெர்பல் பவுடர் தயாரிக்கிறதுக்காக அவங்களோட பிளட்டெல்லாம் அதில் விட்டு அதுக்கப்புறமா தான் தயாரிக்கிறாங்க போல இருக்கு. எதுக்கு அப்படின்னா, அந்த டெட் பாடியை பாதுகாக்கிறதுக்காக ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்கானுங்க இல்லையா, அவனுங்களை வந்துட்டு இது மூலமாக அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஒன்று இவங்களோட நல்ல நேரமோ என்னமோ தெரியலை, அந்த டைம்னு பார்த்துட்டு கரெக்டாக இந்த வார்லாம் நடந்துட்டுருக்க டைம் தானே, ஸோ அந்த இடத்துல மேலே வந்துட்டு பிளெயின்லாம் போயிட்டுருக்கு, அது மூலயமா அந்த குண்டெல்லாம் போடுவாங்க போல். ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடி தெரிஞ்சதுனால தான், அதாவது எப்போ நடக்கும்ன்றது தெரியாது பட் எப்போ வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையினால் ஆல்ரெடி பங்கர் வந்துட்டு கட்டி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி குண்டு போட போகிறாங்க பிளேன் சவுண்ட்லாம் கேட்ட உடனே எல்லோரும் அலர்ட் ஆகி அந்த பங்கருக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த ஒரு வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க எல்லோரும் அந்த பங்கருக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம டியான அப்புறம் யாங்க மட்டும் லியோ வந்து தேடிட்டு இருக்காங்க. லியோ ஜியாவையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி அந்த ஹெர்பல் ரூமில் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அங்கே தேடிக்கிட்டு வந்து கூட்டின்னு போகலான்ட்டு போகும்போது ஜியா வந்துட்டு, நீங்கள் முதல்ல அம்மாவை கூப்பிட்டு போங்க, நான் வந்துட்டு பின்னாடியே வந்துடுறேன், முக்கியமான ஹெர்பல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமா அவங்களும் வேறு வழி இல்லாமல் லியோ கூப்பிட்டு போயிடுறாங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜியா வந்துட்டு கருப்பு கலர் ட்ரெஸ்லாம் போட்டு அந்த ரெண்டு அடையாளங்களை வந்துட்டு அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்த. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த டெட் பாடியை வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடாப்சி பண்ண முடியாமல் போயிடும் இல்லையா, ஸோ இவங்களுக்கு வந்து வர வேண்டிய பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆகும், அதனால தான் ஒரு பிளானை பண்ணுறாங்க போல இருக்கு. அவனுங்க ரெண்டு பேரும் எப்போ அசந்து தூங்குவானுங்கன்னு பார்த்துட்டு கரெக்டாக அவனுங்க தூங்கின டைமாக அவனுங்க கிட்ட போயிட்டு அந்த பவுடர் வந்து அடிச்சு விட்டு உடனே அவனுங்களால் வந்துட்டு முழிக்க முடியுது ஆனால் அந்த அசைய முடியல, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அந்த டெட் பாடி இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அங்கே சுற்றி எண்ணெயை ஊற்றி விட்டு ஃபுல்லாக ஃபயர் பண்ணி விட்டுறாங்க ஜியா. இதனால் சுற்றி இருக்கிற எல்லாமே எரிஞ்சு போகுது. கூடவே ரெண்டு அடியாளங்க நின்றுட்டு இருந்தானுங்க இல்லையா, அவனுங்களும் சேர்த்தே அந்த இடத்தோட எரிஞ்சு போகிறாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஜியா வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இங்கே வந்துட்டு அந்த பிளேன்லாம் வந்துட்டு போயிடும் போல, அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லாம் நார்மலாக வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் ஜியா எங்கே போயிட்டாங்க, ஜியா எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லி தான் எல்லோரும் பதறுவாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்துட்டு ஜியா வந்து அமைதியாக வருவாங்க. வந்துட்டு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வந்துட்டு ஹெர்பல் மருந்தெல்லாம் வந்துட்டு நான் வேற ஒரு இடத்துல ஒழிச்சு வைக்கணும்னு சொல்லி நினச்சேன், காட்டுக்குள்ளே என்னோடய இடம் ஒன்று இருக்குது, ஸோ அதில் போய் மறைச்சி வச்சுட்டு வர்றதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம யாங் வந்துட்டு அவங்க கையில் வந்துட்டு கொஞ்சம் அடிபட்டுருக்கோம்,
அதை வந்து கவனிச்சிருவான். ஏன்னா அவங்க எரிச்சிட்டு தானே வந்திருப்பாங்க, அந்த நெருப்பு வந்து அவங்க கையில் போட்டிருக்கும் போல இருக்கு. ஸோ அதை பார்த்தா என்னாச்சு கையில் அப்படின்னு சொல்ல சொல்லுவோம். அது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி மெடிசன்லாம் மாற்றி வச்சேன் இல்லையா, அதில் ஒரு ஹெர்பல் வந்துட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு இருக்கும்போது அந்த நெருப்பு கையில் கொஞ்சம் பட்டுச்சு, அவசர அவசரமாக எடுத்து வைக்கும் போது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் நம்ம யாங்குக்கு வந்துட்டு பயங்கரமாக சந்தேகம் வருது ஜியா மேலே தான். இந்த பக்கம் நம்ம சான் வந்துட்டு நார்மலாகவே அதிகமாக சந்தேகப்படுவாங்க. இப்போ ஜியா வேறு இந்த மாதிரி வந்து போயிட்டு லேட்டாக வருவோம், பயங்கர சந்தேகமாகுது. எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குடா, எப்போவுமே தன்னோட பாஸ் விட்டு அந்த பொம்பளை நவுறவே நவுறாது, எப்பவும் கூட ஜவ்வு மாதிரி ஒட்டிக்கிட்டே இருப்பா. ஆனால் இப்போ என்னமோ ரீசெண்டாக இந்த பிரச்சனை நடக்க ஆரம்பிச்சுலேருந்து அடிக்கடி அடிக்கடி விட்டு விட்டு தனியாக போயிடுறா, என்னன்னே தெரியலையே, ஏதோ ஒன்று இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம யாங் வந்துட்டுமா தேவையில்லாதது யோசிக்காதீங்கம்மா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க, நம்ம சான் அப்படி பயங்கர வில்லத்தனமாக அப்படியே யோசிச்சுட்டு இருக்க. இப்படியே இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது வர வர எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.